Good morning, students. Now we are going to biology class, third lesson, tissue level of organization. The previous class we are discussing about connective tissues. Now this class we are discussing about muscle tissues. Third lesson, திசு அளவிலான கட்டமைப்பு. இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் இணைப்பு திசு என்பதை பார்த்தோம். Now this class, இந்த வகுப்பில் தசை திசு என்பதை பார்ப்போம். The muscle tissues, when the specific cells is combined, form the muscle tissues. குறிப்பிட்ட செல்கள் ஒன்றிணைந்து தசைத்திசுவாக மாற்றமடைகின்றன. தசைத்திசுவாக மாற்றமடைகின்றன. The each muscle is made up of a many long cylindrical fibers arranged in parallel arrays. அதாவது ஒவ்வொரு தசையும் இணை வரிசையில் அமைந்த நீண்ட உருளை வடிவ இலையால் ஆனது. பேரலல் அரேஸ், உருளை வடிவ இலையால் ஆனது. Thus the fibers are the composed of the numerous fine fibril is called as the myofibril. Fine fibrils is called as the myofibrils. ஒவ்வொரு இலையும் மயோஃபைபிரில்கள் எனப்படும் பல நுண்ணிய இலைகளால் ஆனது. ஒவ்வொரு இலையும் மயோஃபைபிரில்கள் எனப்படும் நுண்ணிய இலைகளால் ஆனது. The muscle fibril is the contract shortens in the response to the stimulation. Then the relax the lengthen and turn to the uncontracted state in a coordinate fashion. அதாவது தசை இலைகள் தூண்டப்படும் போது சுருங்கியும் the muscle fibril contract shortenen. தசை இலைகள் தூண்டப்படும் போது சுருங்கியும் மீண்டும் தளர்வு நிலையை அடைந்ததும் அது ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன. In response to the stimulation, then the relax the lengthen and return to the uncontracted state in the coordinated fashion. ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன. மீண்டும் தளர்வு நிலையை அடைந்தும் ஒரு ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன. So the in general, the muscles play an active role in all the movements of the body. எனவே உடல் இயக்கங்களில் திறம்பட செயல்படுபவை தசைகளே ஆகும். In general, muscle play an active role in all movements of the body. உடல் இயக்கங்களை திறம்பட செயல்படுவை தசைகளே ஆகும். Then this the muscles have the based on the structure and functions have a three category. One is the skeletal muscles, another one is the smooth muscles, and the third one is the cardiac muscles. அமைப்பு மற்றும் செயல்முறையில் தசைகள் தசைத்திசு மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை எலும்பு தசைகள், மென்தசைகள், இதய தசைகள் என்று மூன்று வகைப்படுகின்றன. எலும்பு தசைகள் ஸ்கெலிட்டல் மசில், மென்தசைகள் ஸ்மூத் மசில்ஸ், இதய தசைகள் கார்டியாக் மசில்ஸ். ஸோ ஹாவ் தியர் த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் திஸ் தி மசில் டிஷ்யூஸ். த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஸ்கெலிட்டல் மசில். The skeletal muscle, எலும்பு தசை திசு, is the closely attached to the skeletal bones. So it's called as the skeletal muscles. Why is called as the skeletal muscle? Such type of the muscles is the closely attached to the skeletal bone. So that is called as the skeletal muscle tissues. எலும்பு தசை திசுக்கள், இவை எலும்புகளோடு இறுக்கமாக இணைந்துள்ளன. அதனால் இவை எலும்பு தசை திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. This is the important points. In a typical muscles, they such as the biceps.
The striated, stripped skeletal muscles fibers are the bundled together in the parallel fashion. Parallel fashion. இருத்தலை தசையில் பைசப்ஸ் இருத்தலை தசையில் கற்றையாக வரியுடைய எலும்பு தசை இலைகள் இணை இணையாக அமைந்துள்ளன. இணை இணையாக அமைந்துள்ளன. வெந்த ஸ்டயட்டட் வரியுடைய தசைகள் ஸ்டிப்டு ஸ்டயட்டட்னா வரியுடைய. The skeletal muscles, the fibers are the bundled together in a parallel fashion. வரியுடைய இந்த எலும்பு தசை இலைகள் parallel இணையாக அமைந்துள்ளன. So the skeletal muscles is also known as the striated or the stripped muscle. எலும்பு தசை திசுக்கள் அதற்கு மற்றொரு பெயர் ஸ்டிப்டு வரியுடைய தசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. வரியுடைய எலும்பு தசைகள் இணையாகவும் அமைந்துள்ளன. பேரலல் ஃபேஷன் ஸ்டயட்டட் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்ட் எ சீத் ஆஃப் தியர் டஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் த என்க்ளோஸ் த செவரல் பண்டில் ஆஃப் த மசில் ஃபைப்ரில் செவரல் பண்டில் ஆஃப் த மசில் ஃபைப்ரில் இணைப்பு திசுவான ஒரு தடித்த உறைக்குள் பல தசை கற்ற இலை கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. இணைப்பு திசுகளான ஒரு தடித்த உறைக்குள் ஸோ இன் திஸ் த மசில்ஸ் இஸ் த கெட் த சீத் ஆஃப் த டஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்க்ளோஸ் த செவரல் பண்டில் என்க்ளோஸ் த செவரல் பண்டில் த ஸ்டிப்ட் ஆர் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஹாவ் எ செவரல் பேரலல் ஃபேஷன்ஸ் ஆஃப் த மசில் ஃபைப்ரில்ஸ் ஸோ இன் திஸ் த மசில் ஃபைப்ரில் த ஷீட் த டஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்க்ளோஸ் தி செவரல் பண்டில் ஆஃப் த மசில் ஃபைப்ரில்ஸ் இவை ஒரு தடித்த உறைக்குள் இணைப்பு திசுவலான ஒரு தடித்த உறைக்குள் பல தசை இலைக்கற்றைகள் வைக்கப்பட்டுள்ளன. தடித்த உறைக்குள் வைக்கப்பட்டுள்ளன. எ சீத் ஆஃப் த டஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்க்ளோஸ் எ செவரல் பண்டில் ஆஃப் த மசில் ஃபைப்ரில் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் தி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஜென்ரலி வாட் இஸ் மீன் பை ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வென் தி சச் டைப் ஆஃப் த மசில்ஸ் இஸ் த அட்டாச்சு டு திஸ் தி ஸ்கெலிட்டல் போன் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூஸ் பொதுவாக எலும்பு தசை திசுக்கள் என்பது எலும்புகளோடு இறுக்கமாக இணைந்துள்ளன அதனால் இவற்றை எலும்பு தசை திசு என்று அழைக்கப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்மூத் மசில்ஸ் த மசில் ஃபைப்ரில் இஸ் ஹாவ் தி டேப்பர் அட் த போத் என் எ ஃபியூசிஃபார்ம் அண்ட் டூ நாட் ஷோ த ஸ்டயேஷன் டு நாட் ஷோ த ஸ்டயேஷன் அதற்கு அடுத்ததாக மென்தசை திசுக்கள் இந்த மென்தசை திசுக்கள் ஆர் த மென்தசை ஸ்மூத் மசில் இவை இரு முனைகளும் கூர்மையாக கதிர் வடிவத்தில் அமைந்த வரியற்ற தசை இலைகளாகும் தே ஆர் ஃபைபர்ஸ் தே ஆர் டேப்பர் அட் த போத் எண்ட் இரு முனைகளும் கூர்மையாக த ஃபைபர்ஸ் டேப்பர் அட் த போத் எண்ட் ஃபியூசிஃபார்ம்னா கதிர் வடிவத்தில் காணப்படுகின்றன டு நாட் ஷோ த ஸ்டயேஷன் டு நாட் ஷோ த ஸ்டயேஷன் இவைகளில் வரிகளை அற்று காணப்படுகிறது வரிகள் காணப்படுவது இல்லை ஸோ நாட் ஷோ த ஸ்டயேஷன் த செல் ஜங்ஷன் ஹோல்டு தம் டுகெதர் அண்ட் தே ஆர் தே பவுண்டட் த பண்டில்ட் டுகெதர் இன் எ கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட் த செல் ஜங்ஷன் ஹோல்டு தம் டுகெதர் அண்ட் தே ஆர் பண்டில்டு டுகெதர் இன் எ கனெக்டிவ் டிஷ்யூஸ் பண்டில்டு டுகெதர் இன் எ கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதாவது இவை செல் சந்திப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்டு இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது செல் சந்திப்புகளால் ஒன்றிணைக்கப்படுகிறது இந்த செல் ஜங்ஷன் ஹோல்டு தம் டுகெதர் செல் சந்திப்புகளால் ஒன்றிணைத்து தே ஆர் த பவுண்டட் டுகெதர் இன் எ கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட் இவை செல் சந்திப்புகளால் ஒன்றிணைக்கப்பட்டு இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது பண்டில்டு இணைப்பு திசு உரையால் பண்டில்டு டுகெதர் கனெக்டிவ் டிஷ்யூ ஷீட் இணைப்பு திசு உரையால் கட்டப்பட்டுள்ளது ஓகே தென் த இன் திஸ் த ஸ்மூத் மசில்ஸ்
வேர் இஸ் சுச்சர் த ஸ்மூத் மசில்ஸ் மென்த்த சைகள் எங்கு காணப்படுகின்றன நமது உடலில் த வால்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் சச்சஸ் த பிளட் வெசல்ஸ் ஸ்டொமச் இன்டஸ்டைன் த கண்டெயின் திஸ் டைப் ஆஃப் த மசில்ஸ் பொதுவாக இந்த மென்தசைகள் நமது உடலில் உள்ளுறுப்புகளான இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகளான இரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் இறப்பை ஸ்டொமச் சிறுகுடல் இன்டஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் ஜென்ரலி திஸ் ஆர் ஆல் ஹேவிங் திஸ் தேர் ஸ்மூத் மசில்ஸ் ஜென்ரலி திஸ் ஆர் ஆல் ஹேவிங் திஸ் தேர் ஸ்மூத் மசில்ஸ் பொதுவாக இன்டஸ்டைன் குடல்களில் காணப்படுகின்றன இன் திஸ் டைப் ஆஃப் திஸ் தேர் மசில்ஸ் நவ் த ஸ்மூத் மசில்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் தி இன் திஸ் தி ஸ்மூத் மசில்ஸ் ஹேவிங் இன் திஸ் த ஸ்மூத் மசில்ஸ் த இன்வாலண்ட்ரி ஆஸ் தியர் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல் கேனாட் பி கேன் டைரக்ட்லி கண்ட்ரோல் இந்த மென்தசைகள் இயங்கு தசைகளாகும் எனில் இவற்றை செயல்கள் நேரடியாக கட்டுப்படுத்த இயலாது த ஸ்மூத் மசில்ஸ் த இன்வாலண்ட்ரி தேர் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் த டைரக்ட்லி கண்ட்ரோல் இவை நேரடியாக இந்த மென்தசைகள் நேரடியாக கட்டுப்படுத்த இயலாது ஏனெனில் அவற்றின் செயல்களை மென்தசைகளினுடைய செயல்களை நேரடியாக கட்டுப்படுத்த இயலாது ஸோ இட்ஸ் ஆல்சோ நவுன் அஸ் த இன்வாலண்ட்ரி மசில்ஸ் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் நேரடியாக கட்டுப்படுத்துவது இல்லை It's not directly controlled in our will. நம்மளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த தசைகள் இருப்பது இல்லை மறைமுகமான கட்டுப்பாட்டில் உள்ளன So that is called as the involuntary muscles. That is called as the involuntary muscles என்று அழைக்கப்படுகிறது Then, next one is this, unlike this, the smooth muscles, the skeletal muscles cannot be controlled by merely the thing. இவை நம் நினைப்புக்கு ஏற்றவாறு எலும்பு தசைகளை இயக்குவது போன்று மென்தசைகளை இயக்க இயலாது. Unlike the skeletal muscles, unlike the smooth muscles, the skeletal muscles cannot be controlled by merely the thing. பொதுவாக இந்த நம் நினைப்புக்கு ஏற்றவாறு எலும்பு தசைகளை இயக்குவது போன்று மென்தசைகளை நாம் இயக்க முடியாது திஸ் ஆர் ஆல் த ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் தி ஸ்மூத் மசில்ஸ் மென்தசைகளுடைய பண்புகள் பொதுவான பண்புகள் ஆகும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் த கார்டியாக் மசில்ஸ் இதய தசை is the it is a contractile tissues is the cardiac muscle tissues is a contractile tissues present only in the heart இதயத்தில் மட்டுமே காணப்படும் சுருங்கி விரியும் தசைகள் இதய தசைகள் என அழைக்கப்படுகின்றன the cell junctions the fuse the plasma membrane of the cardiac muscle cells and make them stick together and make them stick together இதய தசை செல்களில் காணப்படும் பிளாஸ்மா சவ்வுகளை செல் சந்திப்புகள் இணைத்து அச்செல்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்ள செய்கின்றன stick together the cell junction the fuse cell junction fuse இதய தசை செல்களில் காணப்படும் பிளாஸ்மா சவ்வுகளை செல் சந்திப்புகள் இணைத்து ஃபியூஸ் இணைத்து த பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் த கார்டியாக் மசில் செல்ஸ் அண்டு மேக் தம் ஸ்டிக் டுகெதர் அச்செல்களை ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்ள செய்கின்றன த கம்யூனிகேஷன் த ஜங்ஷன் இன்டர்கேலட்டர் டிஸ்க்
At some fusion, the points allow their cells to the contract as a unit. Contract as a unit. அதே போன்று செல் சந்திப்புகள் செல்லிடை தட்டுகள் இன்டர்கேலட்டட் டிஸ்க் செல்லிடை தட்டுகள் எனப்படும் அமைப்புகள் சில இணைப்பிடங்களில் இதய தசை செல்களை கூட்டமாக சுருங்கச் செய்கிறது. ஸோ வென் திஸ் த இன்டர்கேலட்டட் டிஸ்க் அட் த சம் ஃபியூஷன் த பாயிண்ட்ஸ் அலோ த செல்ஸ் டு த கண்ட்ராக்ட் ஆஸ் எ யூனிட் கான்ட்ராக்ட் ஆஸ் எ யூனிட் இதய தசை செல்களை கூட்டமாக சுருங்க செய்வது எது செல்லிடை தட்டுகள் செல்லிடை தட்டுகள் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒன் மார்க் கொஸ்டின் இந்த சம் ஃபியூஷன் ஆஃப் த பாயிண்ட் அலோ த செல்ஸ் டு கான்ட்ராக்ட் த யூனிட் விச் இஸ் திஸ் இன்டர்கேலக்டட் டிஸ்க் த இன்டர்கேலக்டட் டிஸ்க் இஸ் யூஸ்டு ஃபார் சம் ஃபியூஷன் த பாயிண்ட்ஸ் அலோ த செல்ஸ் டு கான்ட்ராக்ட் எ யூஸ் யூனிட் கான்ட்ராக்ட் த யூனிட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒன் மார்க் கொஸ்டின் Example, when a one cell is receive a signal to the contract, it's the neighbor or also a stimulate to the contract. அதாவது ஒரு செல் சுருங்குவதற்கான குறிப்புகளை பெற்று சுருங்கும்போது அதன் அருகிலுள்ள செல்களையும் சேர்த்து சுருங்குவதற்கு தூண்டுகிறது. This is the importance of the cardiac muscles, general characters of the cardiac muscles. இவை இதய தசையினுடைய பொது பண்புகளாகும். Now come to this the diagram. This is the diagram. There are three type of this the muscles. The first one is this. Three type of the muscle. The first one is the striated muscles or the skeletal muscles. இது எலும்பு தசை ஹாவ் த பேரலர்லி அரேஞ்சு த மசில் ஃபைப்ரில் பேரலர்லி அரேஞ்சு இன் த மசில் ஃபைப்ரில்ஸ் வென் திஸ் த மசில் ஃபைப்ரில் இன்சைட் ஆஃப் த மசில் ஃபைப்ரில் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த மசில் ஃபைப்ரில் த இன்சைட் ஆஃப் த மசில் ஃபைப்ரில் ஹாவ் திஸ் த ஃபைன் மசில் ஃபைபர் தட் இஸ் கால்ட் இஸ் த மயோ ஃபைப்ரில் அது தசை ஒவ்வொரு இலை தசை இலை மசில் ஃபைப்ரில் அந்த தசை இலைக்குள்ளார நுண்ணிய தசை இலை காணப்படுகிறது அது மயோ ஃபைப்ரில் எனப்படுகிறது ஸோ திஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஹேவிங் திஸ் த மசில் ஃபைப்ரில் திஸ் இஸ் த மசில் ஃபைப்ரில் ஸோ ஹாவ் திஸ் த நம்பர் ஆஃப் மசில் ஃபைப்ரில் ஹாவ் த பேரலி அரேஞ்ச் அப்போ மசில் ஃபைப்ரில்ஸுக்குள்ளார இருக்கக்கூடியது தான் மயோ ஃபைப்ரில் This is the, for example, this is the muscle fibril. The muscle fibril குள்ளார் இருக்க minute fibril தான் myofibril. தசை இலை, அந்த தசை இலை குள்ளார் இருக்கிறது நுண்ணிய தசை இலை தான் myofibril சொல்கிறோம். So this is the parallelly arranged. In this the muscles is the directly attached to the bone. The muscles வந்து டைரெக்டாக போனில் வந்து அட்டாச் ஆகிருக்கு ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இஸ் த டைரக்ட்லி கண்ட்ரோல் இன் அவர் வில் இது வந்து நம்மளுடைய உடலுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது ஸோ இட்ஸ் நவுன் அஸ் த வேலண்ட்ரி மசில்ஸ் ஸ்டைட்டட் மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஸோ ஹாவ் த த்ரீ நீம்ஸ் இதுக்கு மூணு பேர் இருக்குது எலும்பு தசை நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது அதே மாதிரி வரியுடைய தசை So these are all have the same. Then second one is having this the smooth muscles, menthasai. So when this the smooth muscles is they are located particularly have the blood vessels, stomach, intestine. பொதுவாக இந்த menthasai வந்து ரத்த குழாய்கள் மற்றும் குடல் இறைப்பை போன்றவற்றில் இவை காணப்படுகிறது அட் த டூ எண்ட் ஹேவிங் திஸ் தி டேப்பரிங் சென்ட்ரலி ஹேவிங் திஸ் தி ப்ராட் ஸோ ஹேவிங் திஸ் த ஃபியூசிஃபார்ம்
இருமுனையும் வந்து குறுகி நேராக காணப்படுகிறது. இவை கதிர்வடிவ இடத்தில் காணப்படுகிறது. இருமுனைகளும் கூர்மையாக காணப்படுகிறது, கதிர்வடிவத்தில் அமைந்து காணப்படுகிறது. ஹாவ் த ஃபீசி ஃபார்ம், கதிர்வடிவத்தில் அமைந்து காணப்படுகின்றது. ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் திஸ் த மசில்ஸ் ஹேவிங் திஸ் தி ஏம் வேர் பிளட் வெசல்ஸ், ஸ்டொமச் அண்ட் இன்டஸ்டைன், இரத்த குழாய்கள், இறப்பை மற்றும் குடல்களில் காணப்படுகின்றது. இட்ஸ் நாட் டைரக்ட்லி கண்ட்ரோல் இன் அவர் வில், இவை நேரடி நம்மளுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவது இல்லை. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸோ இட்ஸ் நோன் அஸ் த இன்வாலண்ட்ரி மசில்ஸ். த ஸ்மூத் மசில்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த இன்வாலண்ட்ரி மசில்ஸ். மென்தசைகளை நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டில் இவை காணப்படுவது இல்லை. அண்ட் நான் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், இவை எலும்புகளோடு ஒட்டி காணப்படுவது இல்லை. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் ஹேவன் இஸ் தேர் கார்டியாக் மசில்ஸ், இதய தசை. இன் திஸ் த கார்டியாக் மசில்ஸ் ஒன்லி ஹேவிங் திஸ் தி ஹார்ட், இவை இதயத்தில் மட்டுமே காணப்படக்கூடியது. ஸோ ஹேவிங் திஸ் த இன்டர்கலெக்டர் த ஜங்ஷன் பிட்வீன் திஸ் த அட்ஜசன்ட் செல்ஸ் இன்டர்கலெக்டர் டிஸ்க். திஸ் இஸ் த இன்டர்கலெக்டர் டிஸ்க். இன் திஸ் த இன்டர்கலெக்டர் டிஸ்க் செல்லிடை தட்டுகள். இன் திஸ் த இன்டர்கலெக்டர் டெஸ்க் இஸ் இன்டர்கலெக்டர் டிஸ்க் இஸ் யூஸ்டு ஃபார் த கன்ட்ராக்ஷன்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த கன்ட்ராக்ஷன் த ஃபியூசன் பாயிண்ட்ஸ் அலோ த செல்ஸ் டு த கன்ட்ராக்ட் ஆஸ் எ யூனிட். இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த இன்டர்கலெக்டர் டிஸ்க். அதாவது இந்த செல்லிடை தட்டுகள் என்பவை பொதுவாக இந்த அமைப்புகள் சில இணைப்பிடங்களில் இதயத்தசை செல்களை கூட்டமாக சுருங்க செய்கின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் தி ஸ்பெஷலைஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ் ஸ்பெஷலைஸ் ஆஃப் த கார்டியாக் மசில்ஸ் ஓகே. நவ் கோ டு திஸ் த நெக்ஸ்ட் டாபிக், நியூரல் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நியூரல் டிஷ்யூஸ். நியூரல் டிஷ்யூஸ் நரம்பு திசு. ஜென்ரலி த வென் தே குரூப் ஆஃப் த செல்ஸ் இஸ் ஃபார்ம் திஸ் தி டிஷ்யூஸ் தட் இஸ் கால்ட் அஸ் தி நியூரல் டிஷ்யூஸ். வென் திஸ் த நர்வ் செல்ஸ் இஸ் ஃபார்ம் திஸ் தி நர்வ் டிஷ்யூஸ். பொதுவாக நரம்பு செல்கள் ஒன்றிணைந்து நரம்பு திசுவாக மாற்றமடைகின்றன. When this the nerve tissues, they exert this the greatest control over the bodies, the responsiveness to this the changing this the condition. Changing to this the condition. தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நமது உடல் செய்யும் பதில் வினைகள் அனைத்தும் நரம்பு திசுவால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. The nerve tissues exert the greatest control over the body's responsiveness to changing the conditions. The neuron is the unit of the nerve system or the excitable the cells. அதாவது நரம்பு மண்டலத்தின் அலகுகளான நியூரான் எனப்படும் நரம்பு செல்கள் நரம்பு மண்டலத்தில் காணப்படும் கிளர்ச்சியுறும் செல்களாகும். எக்ஸிட்டபிள் செல்ஸ் கிளர்ச்சியுறும் செல்களாகும். The neuroglia cells which they constitute the rest of this the neural system protect and support to the neuron. The neuroglia makes up the more than one of the volume of nerve tissues in our body. அதோடு நரம்பு செல்களுடன் நரம்பு மண்டலத்தின் மீத பகுதியை நியூரோக்ளியா செல்கள் ஆக்கிரமித்துள்ளன. Another one of the cell, நியூரோக்ளியா செல்கள் ஆக்கிரமித்துள்ளன. இவை நரம்பு செல்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றன. நியூரோக்ளியா இஸ் த மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் திஸ் த ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் டு த நியூரான்.
இவை நரம்பு செல்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றன. தென் த நியூரோக்ளியா மேக்ஸ் அப் திஸ் தி மோர் தென் ஒன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி. நமது உடலில் உள்ள நரம்பு திசுவின் கன அளவில் பாதிக்கு மேலாக நியூரோக்ளியா செல்கள் காணப்படுகின்றன. நியூரோக்ளியா செல்கள் காணப்படுகின்றன. த நியூரோக்ளியா மேக்ஸ் அப் தி மோர் தென் ஒன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூஸ் இன் அவர் பாடி. நமது நரம்பு திசுவினுடைய கன அளவில் பாதிக்கு மேலாக நியூரோக்ளியா செல்கள் காணப்படுகின்றன. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த நியூரோக்ளியா? த நியூரோக்ளியா இஸ் த யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் டு த நியூரான். பொதுவாக நியூரோக்ளியா இவை நரம்பு செல்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஒன் மார்க் கொஸ்டின். Now, when the neuron is the suitably stimulated to the electrical disturbance, is the generate wind which the swiftly travel along with the plasma membrane. நரம்பு செல்கள் தகுந்த முறையில் தூண்டப்படும் போது மின்னூட்ட மாறுபாடு உருவாக்கப்படுகின்றது. When the neuron suitably stimulated, நரம்பு செல்கள் தகுந்த முறையில் தூண்டப்படும் பொழுது த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இஸ் த ஜெனரேட்டட், மின்னூட்ட மாறுபாடு உருவாக்கப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இஸ் த ஜெனரேட்டர் ஸ்விஃப்ட்லி ட்ராவல், மின்னூட்ட மாறுபாடு உருவாக்கப்படுகிறது. இந்த ஸ்விஃப்ட்லி ட்ராவல்ஸ் அலாங் இட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரைன். இந்த மாறுபாடு அச்செல்களின் பிளாஸ்மா சவ்வின் வழியாக விரைந்து பயணிக்கிறது. இந்த மின்னூட்ட மாறுபாடு அது பிளாஸ்மா மெம்பரைன் பிளாஸ்மா சவ்வின் வழியாக விரைந்து பயணிக்கிறது. த ஸ்விஃப்ட்லி ட்ராவல்ஸ் அலாங் இட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரைன். ஓகே, தென் தி அரைவல் ஆஃப் திஸ் த டிஸ்டர்பன்ஸ். The neurons ending or the output zone trigger events that may cause the stimulation or the inhibition of adjacent neuron and other cells. இந்த மின்னூட்ட மாறுபாடு இறுதியாக வெளிப்படும் பகுதியான நரம்பு செல்லின் முடிவில் சென்று அடுத்தடுத்த நரம்பு செல்களில் மற்ற செல்களில் தூண்டுதலையோ அல்லது தடையையோ ஏற்படுத்துகிறது. அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் த நியூரான் அட் த நியூரான் எண்டிங். ஒரு செல்லின் இந்த மின்னூட்ட மாறுபாடு இறுதியாக வெளிப்படும் பகுதியான நரம்பு செல்லின் முடிவில், நவ் எண்டிங், ஆர் த அவுட்புட் ஜோன், நரம்பு செல்லின் முடிவில் சென்று அடுத்த நரம்பு செல்களில் அவுட்புட் ஜோன் அல்லது மற்ற செல்களின் output zone or the trigger events may cause the stimulation தூண்டுதலையோ அல்லது ஆர் த இன்ஹிபிஷன், மற்ற செல்களின் தூண்டுதலையோ அல்லது தடையையோ, ஸ்டிமுலேஷன் தூண்டுதலையோ ஆர் த இன்ஹிபிஷன் தடையையோ ஆஃப் த அட்ஜஸ்டன் நியூரான் அண்ட் அதர் செல்ஸ். அட்ஜஸ்டன் நியூரான் அண்ட் அதர் செல்ஸ் இவை ஏற்படுத்துகின்றன. மற்ற செல்களினுடைய தூண்டுதலையோ அடுத்தடுத்த நரம்பு செல்களின் அல்லது மற்ற செல்களினுடைய தூண்டுதலையோ அல்லது தடையையோ ஏற்படுத்துகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த நியூரல் டிஷ்யூஸ். நவ் கம் டு திஸ் த டயக்ராம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் த நர்வ் செல்ஸ் ஆர் த நியூரான். வென் திஸ் த நர்வ் செல்ஸ் ஆர் த நியூரான் கெட் கம்பைன் ஃபார்ம் த நர்வ் டிஷ்யூஸ். This is the single nerve cells, they centrally having this the cell body and have the number of branches, that is called as the dendron. Again have the branches, so it's known as the dendrites. நியூரோக்ளியாவுடன் உடைய நரம்பு திசு. The nerve tissues with neuroglia. நியூரோக்ளியாவுடன் சேர்ந்த நரம்பு திசு.
So in this, the nerve cells is have this there three parts. One is the cell body, another one is the dendron. You again get the branches, so it's known as the dendrites. Then unbranched is known as the axon. In the narambu cell, moonru pagudigalai kondullathu. Nadivil ullathu cell udal, cell body. Then have the number of branches, so it's known as the dendrons. And again branches, meendum pirindhu avai dendrites aga maatram adaigindrana. Then unbranched, pirivugal kaanapadatha ஒரு நூலிலை போன்று காணப்படுவது ஆக்சான். இவை ஆக்சான் எனப்படுகிறது. இவற்றுடன் ஹேவிங் திஸ் த நியூரோக்ளியா, திஸ் இஸ் த நியூரோக்ளியா. வென் த நர்வ் செல்ஸ் வித் ஹேவிங் திஸ் த நியூரோக்ளியா, நரம்பு செல்லுடன் நியூரோக்ளியா காணப்படுகிறது. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நியூரோக்ளியா? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இன் திஸ் த நியூரோக்ளியா இஸ் த சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் டு த நர்வ் செல்ஸ். நரம்பு செல்களுக்கு இந்த நியூரோக்ளியா ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகிறது. திஸ் இஸ் த நியூரோக்ளியா, திஸ் இஸ் த என்லார்ஜ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரோக்ளியா. நியூரோக்ளியா ஆதரவு செல்கள், நியூரோக்ளியானா ஆதரவு செல்கள் எனப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த நர்வ்ஸ் டிஸ்யூஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த நர்வ்ஸ் டிஸ்யூஸ். வென் த இம்பல்ஸ் வென் த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இஸ் த ஜெனரேட் வித் ஸ்விஃப்ட்லி ட்ராவல்ஸ் த அலாங் இட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரைன். த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஸ்விஃப்ட்லி டு த அலாங் திஸ் த பிளாஸ்மா மெம்பரைன் அரவில் டு த டிஸ்டர்பன்ஸ் இஸ் த நியூரான்ஸ் எண்டிங். நியூரான்ஸ் எண்டிங் போய் டிஸ்டர்பன் பண்ணி then enter to this cell body, then after that to the axon, then connected to this the another nerve cells, then connected to the another nerve cells. அதாவது ஒரு நரம்பு செல்களுடைய தூண்டப்பட்டு அந்த நரம்பு செல்களினுடைய மின்னூட்ட மாறுபாடு உருவாக்கப்படுகிறது. இந்த மாறுபாடானது பிளாஸ்மா சப்பின் வழியாக விரைந்து பயணித்து மின்னணு மாறுபாடு இறுதியாக நரம்பு செல்லின் முடிவில் சென்று அடுத்த நரம்பு செல்லுடன் இணைந்து அடுத்தடுத்த நரம்பு செல்களை தூண்டப்படுகிறது. அப்போ ஒரு நரம்பு செல்களுடைய மின்னூட்ட மாறுபாடு செல்கிறது எலக்ட்ரிக்கல். ஸோ அது எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் மின்னூட்ட தூண்டம், அந்த மாறுபாடு ஸ்விஃப்ட்லி ட்ராவல்ஸ், அந்த மின்னூட்ட மாறுபாடு ஒரு செல்லுன்னு நுழைந்து பிறகு அடுத்த செல்லிற்கு செல்கிறது. ஒரு செல்லிலிருந்து அடுத்த செல்லுக்கு செல்லும் பொழுது வென் திஸ் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இஸ் த ட்ராவல் ஃப்ரம் திஸ் த ஒன் செல் டு அனதர் செல்ஸ் அலாங் இட்ஸ் த பிளாஸ்மா மெம்பரைன், பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. ஸோ இன் திஸ் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் இஸ் த யூஸ்டு ஃபார் திஸ் த ஸ்டிமுலேஷன்ஸ் ஆர் த இன்ஹிபிஷன். ஒரு செல்லினுடைய தூண்டுதலையோ அல்லது தடையையோ ஏற்படுத்தலாம், தூண்டுறதையோ அல்லது தடையையும் ஏற்படுத்தலாம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் தியர் செல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ திஸ் லெசன் ஹாவ் த ஃபினிஷ். நவ் கோட் திஸ் தியர் மோர் டு நோ. The importance, the more to know also is the importance of this. The important connective tissues. Important connective tissues. Important connective tissues disorder. Heritable type. முக்கிய இணைப்பு திசு நோய்கள். பாரம்பரிய வகை, ஹெரிட்டபிள் டைப், பாரம்பரிய வகை. இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிசிஸ் டிஸார்டர், முக்கிய இணைப்பு திசு நோய்கள், பாரம்பரிய வகை, ஹெரிட்டபிள். த ஃபஸ்ட் ஒன் இஸ் தி எல்லஸ் டான்லோ சின்ட்ரோம். எல்லஸ் டான்லோ சின்ட்ரோம்,
the defect in this the synthesis of the collagen in the joints, the heart in the joints, heart walls, organ walls and arterial walls. பொதுவாக எல்எஸ் டன்லஸ் சிண்ட்ரோம் என்பது மூட்டுகள், இதய வால்வுகள், உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமனியின் சுவர்கள் போன்ற இடங்களில் கொலாஜன் உற்பத்தி குறைபாடு. டிஃபெக்ட் த சிந்தசிஸ் ஆஃப் த கொலாஜன், இப்போ கொலாஜன் உற்பத்தியின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய், த டிசீஸ் வேர் ஜாயின் ஹார்ட் வால்ஸ், ஆர்கன் வால்ஸ் அண்டு ஆக்டிவ் வால்ஸ். பொதுவாக மூட்டுகள், இதய வால்வுகள், உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமனி சுவர்கள் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய நோய், கொலாஜன் உற்பத்தி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய், தட் இஸ் கால்ட் அஸ் த எல்எஸ் டான்லஸ் சிண்ட்ரோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். த அஃபெக்ட் த கொலாஜன் அண்ட் ரிசல்ட் இன் த ஃபேசியல் அப்நார்மாலிட்டிஸ். ஸ்டிக்லர் சிண்ட்ரோம் என்பது கொலாஜன் பாதிப்பினால் முகத்தசைகளில் ஃபேசியல் அப்நார்மாலிட்டிஸ், முகத்தசைகளில் ஏற்படும் குறைபாடு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ராப்டோமயோசார்கோமா. த லைஃப் த்ரெட்டனிங் தி சாஃப்ட் டிஷ்யூஸ் டியூமர் ஆஃப் த ஹெட், நெக்கு, யூரினல் ஜெனிட்டல் ட்ராக்ட், யூரினோ ஜெனிட்டல் ட்ராக்ட். பொதுவாக ராப்டோசார்கோமா என்பது தலை, கழுத்து, சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென்திசுகளில் உருவாகும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகள். த்ரெட்டனிங் ஆஃப் த சாஃப்ட், உயிருக்கு லைஃப் த்ரெட்டனிங், லைஃப் த்ரெட்டனிங்னா உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டிகள் வேர், ஹெட்டு, நெக்கு, யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், தலை, கழுத்து மற்றும் சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் உள்ள மென்திசுக்களில் உருவாகும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டிகள். Then next one is the autoimmune connective tissues disorder. சுய தடைக்காப்பு வகை இணைப்பு திசு குறைபாடுகள். One is the rheumatoid arthritis. Rheumatoid arthritis. The immune cells that attack the inflame the membranes around their joints. It can also affect the heart, lungs and eyes. ரொமட்டாய்ட் ஆர்த்ரிட்டிஸ், நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவ்வுகளை வீக்கமடைய செய்கிறது மற்றும் இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகளையும் பாதிப்படையும். திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ். பர்டிகுலர்லி இம்யூன் செல்ஸ் அட்டாக் செய்ய இன்ஃப்ளேம் த மெம்பரைன் அரவுண்ட் த ஜாயின்ஸ். பொதுவாக நோய் எதிர்ப்பு செல்கள் மூட்டுகளை சுற்றி காணப்படும் பகுதிகளை தாக்கி சவ்வுகளை வீக்கமடை செய்கிறது, அதோடு இதயம், நுரையீரல், கண்கள் போன்ற உறுப்புகளையும் பாதிப்படைய செய்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜொஹரன் சிண்ட்ரோம். ஜொஹரன் சிண்ட்ரோம், த ப்ரோக்ரஸிவ் இன்எபிலிட்டி டு செக்ரீட் த சலைவா அண்ட் டியர்ஸ். பொதுவாக ஜொஹரன் சிண்ட்ரோம் என்பது உமிழ்நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பது படிப்படியாக பாதிக்கப்படுகிறது. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஃபெக்டிவ் டிசீஸ். தென் நெக்ஸ்ட் கோ டு திஸ் பால்மரைஸ் மசில்ஸ். டு யூ நோ பால்மரைஸ் மசில், பால்மரைஸ் தசை. This along a narrow muscle run from the elbow to wrist and is the important for the hanging and climbing in primates. பொதுவாக முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை நீளும் குறுகிய தசைகள் பால்மரிஸ் தசைகள் எனப்படுகிறது. இத்தசைகள் குரங்கினங்கள் primates, குரங்கினங்கள் மரத்தின் மீது தொங்குவதற்கும், ஹேங்கிங் தொங்குவதற்கும், கிளைம்பிங் மேலேறுவதற்கும் இவை பயன்படுகிறது மனிதன் உட்பட. பட் இஸ் த மிஸ்ஸிங் இன் திஸ் த 11% ஆஃப் த ஹியூமன் டுடே. ஆனால் இன்றைய மனிதர்களில் 11% பேரில் இந்த தசைகள் காணப்படுவது இல்லை. இன்றைய மனிதர்களில் 11% பேரில் இத்தசைகள் காணப்படுவது இல்லை. மிஸ்ஸிங் த 11% ஆஃப் த ஹியூமன் டுடே இன் திஸ் த மசில்ஸ். ஓகே next one is
the disease of nervous system. Disease of nervous system. The Parkinson's disease, the degenerative disorder of the nervous system that affect the movements, often the including the tremors. Parkinson நோய் என்பது உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு. The degenerative disorder of the nervous system that affect the movements, often the including tremors. Parkinson disease. உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு உடல் நடுக்கங்களும் ஏற்படுகிறது. இன்க்ளூடிங் த ட்ரம்மஸ் நடுக்கங்களும் ஏற்படுகிறது உடல் நடுக்கமும் ஏற்படுகிறதுங்கிறான். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அல்சிமியர் டிசீஸ். இட் இஸ் ஏ குரோனிக் நியூரோடீஜெனரேட்டிவ் டிசீஸ் விச் இன்க்ளூட் த சிம்டம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ரிமெம்பரிங் த ரீசன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் வித் த லாங்குவேஜ் disorientation and mood swing. அல்சிமியர் நோய் இது ஒரு நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோயாகும். குரோனிக் நியூரோடீஜெனரேட்டிவ் டிசீஸ். இட் இஸ் எ குரோனிக் நியூரோடீஜெனரேட்டிவ் டிசீஸ் இது ஒரு நரம்பு நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோயாகும். சமீபத்தில் நிகழ்வுகள் கூட நினைவு கூற இயலாமை. This is the important problem. It include the symptoms of the difficulty in the remembering the recent events. Difficulty in the remembering recent events. சமீபத்தில் நிகழ்வு கூட நினைவு கூற இயலாமை. Problem with the language. பேசும் மொழியில் குறைபாடு. Disorientation. சமநிலையற்ற. Mood swing. ஊசலாடும் மனநிலை. திஸ் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் அல்சிமியர் டிசீஸ். அல்சிமியர் டிசீஸ் ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் The next one is the biopsy. Next one is the biopsy is an examination of a tissues or the liquid removed from a living body to discover the presence, cause or the extent of their disease. Extent of a disease. உயிருள்ள உடலிலிருந்து சிறிதளவு திசு அல்லது திரவம் எடுக்கப்பட்டு நோயின் தன்மை. The biopsy is an examination of a tissues or a liquid removed from a living body. உயிருள்ள உடலிலிருந்து சிறிதளவு திசு அல்லது திரவம் எடுக்கப்பட்டு நோயின் தன்மை. காரணங்கள் discover of the presence. நோயின் தன்மை காரணங்கள் causes and extent of their disease. நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை சோதித்து அறியும் முறைக்கு பயோப்சி என்று அழைக்கப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஆட்டோப்சி இஸ் த போஸ்ட் மாடர்ன் டிசிஷன் ஆஃப் எ டெட் பாடி. பய ஆட்டோப்சி என்பது இறந்த உடலின் உடற்கூறுகளை வெட்டி எடுத்து இறப்பிற்கான காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள விதம் ஆகியவற்றை கண்டறியும் ஆராய்ந்து முறை. இந்த எக்ஸாமினேஷன் டு த டிஸ்கவர் திஸ் த காசஸ் of the death and the extent of the disease. இறப்பிற்கான காரணம் causes இறப்பிற்கான காரணம் மற்றும் நோய் பரவியுள்ள விதம்
எக்ஸன் ஆஃப் த டிசீஸ் ஆகியவற்றை கண்டறியும் முறை ஆட்டோப்சி எனப்படுகிறது. தென் தேர்ட் ஒன் இஸ் த ஃபாரன்சிக் சயின்ஸ், தடய அறிவியல். இஸ் த எஃபெக்டிவ்லி யூஸ் த ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக் டு த ட்ரேஸ் தி அவுட் கிரைம். தடய அறிவியல் ஃபாரன்சிக் சயின்ஸ் இஸ் துறையில் குற்றங்களை துப்பறிய திசுவியல் தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. The forensic science is effectively used a histological technique to trace out the crimes. குற்றங்களை துப்பறிவதற்கு இவை பயன்படுகின்றன. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட். பயோப்சி மீன்ஸ் உயிருள்ள உடலிலிருந்து எடுத்து ஆராய்ச்சி செய்வது பயோப்சி. இறந்த உடலிலிருந்து உடற்கூறுகளை வெட்டி ஆராய்ச்சி செய்வது ஆட்டோப்சி. குற்றங்களை கண்டறிவதற்கு ஃபாரன்சிக் சயின்ஸ், தடய அறிவியல். திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். ஸோ த திஸ் லெசன் ஹாவ் யூ ஃபினிஷ். த நெக்ஸ்ட் கிளாஸ் வீ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ.